வணக்கங்க. இப்போ நம்ம இன்னைக்கு திருமண பொருத்த பாடத்தில் கால நிர்ணயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப முக்கியமான பாடம் நம்ம திருமண பொருத்தத்தில். ஸோ கால நிர்ணயங்கிறது ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸு ஜாயிண்ட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது வாழ்வியலோடையும் சில நேரங்களில் பொருத்தி பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வருங்க. இப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது கால நிர்ணயத்தை நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா, இவங்களுக்கு சரியான காலம் திருமணம் எப்போங்கிறத தீர்மானிச்சிட்டோம்னா, அல்லது இப்போ சரியான காலம் இருக்குன்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா, அது பல்வேறு விஷயங்களை அது நமக்கு சாதகமாக்கி தருதுங்க. அது அந்த விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். திருமண கால நிர்ணயம் திருமண கால நிர்ணயம் சோ திருமண கால நிர்ணயத்துல முதல்ல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் திருமணமே நடக்காத ஜாதகம், திருமணம் காதல் திருமணம், திருமணம் தாமதம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாடத்தின் மூலம் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருமணமே நடக்காத ஜாதகத்துக்கு நீ என்ன கால நிர்ணய டேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அது திருமணத்தில் போய் முடியாது. ஸோ அதனால அந்த விஷயத்துக்குள்ள நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். திருமணமே நடக்காத ஜாதகம்னு முதல்ல தீர்மானிச்சுக்கணும், காலதாமத திருமணம்னு தீர்மானிச்சுக்கணும். இந்த ரெண்டுக்கு நாம இந்த ரெண்டையும் பிரிக்கிற போதுதான் இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் ஆகிற வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, காதல் திருமணத்துக்கு நல்ல நேரம் பார்க்கணும், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. சம்டைம்ஸ் ஃபேமிலி எகெயின்ஸ்டா இருந்தா அவங்க வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்கிற போது, ஸோ அந்த காலநிலையத்துக்கு உட்பட்டு நடக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து அந்த காலகட்டம் வீட்டை விட்டு போகக்கூடிய ஒரு நெகட்டிவ் ரோலான காலகட்டமாக இண்டிகேட் பண்ணும்போது அங்க பாசிட்டிவான திசாபுத்தி கோச்சாரம் இண்டிகேட் பண்ணாது. ஸோ அந்த ரெண்டு விஷயத்துக்கு நம்ம தாமதம், காலதாமத திருமணம், திருமணமே நடக்காத ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிரிச்சுட்டாதான் இந்த இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமா வரக்கூடிய வாய்ப்பு தரும். அதுக்கு முன்னாடி, கால நிர்ணயிக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஜாமக்கோலை போட்டுருங்க. நிச்சயமா ஜாதகத்துல பல்வேறு விஷயங்கள் நமக்கு புரிபடாமை கூட இருக்கலாம், ஆனா ஜாமக்கோள் நிச்சயமா காலதாமத திருமணத்தை உறுதியா சொல்லும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, காலதாமதத்துக்கு வந்து உதயத்தை நோக்கி சனி வர்றது. உதயத்தை நோக்கி சனி வந்தால் நிச்சயமாக காலதாமதமா தான் அந்த திருமணம் நடக்கும். இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், ஏர்லி ஸ்டேஜில் போய் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏர்லி ஸ்டேஜ்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப ஏழாம் பாவத்துக்கு ஒரு சாதகமான புத்தி வருது, கோச்சாரமும் வருது அப்படின்னா, இந்த ரெண்டு தான் சார் காலநிலையத்தோட சூத்திரமே. காலநிலையத்தோட சூத்திரம் என்னன்னா ரெண்டே விஷயம்தான். ஏழாம் பாவத்துக்கு எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, ஏழாம் பாவத்துக்கு சாதகமான பாவத்திலிருந்து ஒரு திருமண திசாபுத்தி நடந்தால் அப்ப தசை திருமணத்துக்கு அங்கீகாரம் தருது, ஒத்துழைப்பு தருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கோச்சாரமும் இந்த ஏழாம் பாவத்துக்கோ பாவாதிபதிக்கோ தொடர்புகள் வரும்போது அதுவும் திருமணத்துக்கான அங்கீகாரத்தை தருது. கேது சனி இங்கு பாதகமா இல்லாம இருந்தா இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுது, தசாபுத்தியும் கோச்சாரமும் திருமணத்தை அங்கீகரிக்குது. ஆனா உதயத்தை நோக்கி சனி வருது. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த தசாபுத்தியில இந்த கோச்சாரத்தில் இல்லாம அடுத்த கோச்சாரம் அடுத்த தசாபுத்தியில தான் அது இண்டிகேட் பண்ணும். அப்ப இது வேறு சூழலால இது தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத நமக்கு பிரசனம் சொல்லுகிறது. அதனால நிச்சயமா நீங்க கால நிர்ணயம் பண்றதுக்கு முன்னாடி ஜாமக்கோள் பிரசனத்தை போட்டு அதுல ஓகே அப்படின்னு வந்தா மட்டும்தான் நீங்க என்ன சொல்லணும், இந்த டேட்ல கல்யாணம் ஆகணும், ஒருத்தருக்கு டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும்.
நீங்க டேட்டா அனௌன்ஸ் பண்ணா அந்த சம்பவம் நடக்கணும். ஸோ அதுல ஒரு 5% எரர் வரலாம், ஆனா 95% ஜெயிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். இந்த 95% ஜெயிக்கிறதுக்குதா நம்ம இத்தனை பாடங்கள் நடத்த வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு கல்யாண தேதி குறிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. பல்வேறு யுக்திகளை கையாள வேண்டிய விதி இருக்கும். 95% எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா த கிரேட் அஸ்ட்ராலஜருங்கிற பேர் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்து மெனக்கடல், பயிற்சி, உழைப்பு, பல்லோக்கு சிந்தனைகளோடு செயல்படணும். அப்போதான் உங்களால் அந்த கட்டத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.